ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெஹர்வி. கௌதமுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு யாருன்னா ராஜலட்சுமியோட ஃப்ரெண்டோட பொண்ணு. வீட்டில் ஃபங்க்ஷனுக்கான கலை நல்லா கட்ட ஆரம்பிக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வரவங்க எல்லாரும் அப்படி மகாவை பார்த்துட்டு ஏளனமாக பார்க்குறாங்க. என்ன நீ வந்து இப்படி பொண்ணு பார்த்து கட்டியிருக்கிற? பொண்ணுன்னா நல்ல பணக்காரியாக இருக்கணும். இப்போ பார்த்தியா என் மயனுக்கு நல்லபடியாக அமையுது அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க. செம டென்ஷன் ஆயிடுறாங்க. மகாவை சித்ரா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா. உடனே அங்கே இருந்துட்டு ராஜலட்சுமி போய், இந்த பாரு என் மருமகளை பற்றி பேசக்கூடாது, அவள் இந்த வீட்டோட மருமக, மரியாதை நடந்துக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அறையவே போயிடுறாங்க மகாவை, அதனால அவங்க மறைச்சிடுறாங்க. உடனே தான் மாமியார் தன்னை பற்றி புகழ்ந்துட்டாளேன்னு சொல்லி மனசுக்குள்ளே அப்படி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கிட்ட போயிடுறாங்க. அப்புறமா மக சூர்யாவை கூப்பிடுறாங்க. இந்தா இந்த புடவையும் இந்த நகையும் கொடுத்து உன் பொண்டாட்டியை கட்டிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கொடுக்குறாங்க. சூர்யா கொண்டு போய் இதை அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை கட்டிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா அவங்க வர்றாங்க அத்தைக்காரி இருந்துட்டு, என்ன உன்னைய நான் சந்தோஷமாக மருமகளை ஏற்றுக்கிட்டு கொடுத்தேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் கிடையாது. நீ இந்த வீட்டில் இருந்து நீ கொஞ்சம் நல்லா போக போகிற, அது வரைக்கும் இதை போட்டுக்கோ, எங்களுக்கு கௌரவத்துக்காக தான் அதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பாவங்க அப்படியே சந்தோஷமாக இருந்த அந்த மகாவோட முகம் அப்படியே சுருங்கி வாடி போயிடுது. அப்புறமா ஏக்கமாக சூர்யாவை பார்க்குறாங்க. மகா என்ன பார்க்குற, அம்மா சொல்கிறதா இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாவும் விஜயும் கௌதமை ஃபாலோ பண்ணுறாங்க. அவன் என்ன தப்பு பண்ணுறான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒன்று சிக்குது. ஆமாங்க, அவர் பல பெண்களை ஏமாத்திருக்காங்கிறத தெரிய வந்தது. ஒரு பொண்ணு அழுதுட்டுருக்கு, அதுக்கிட்ட போய் கேட்குறாங்க, நீ சொல்லுமா எல்லாம் உண்மையை சொல்லு, நான் உன்னை காப்பாற்றுறேன்னு விஜய் கேட்குறாங்க. அப்போ கௌதமால நான் ஏமாற்றப்பட்டுட்டேன், அன்னைக்கு கூட மண்டபத்தில் வந்து நான் பேசினேன் அதனால தான் அப்படிங்கிறாங்க. இன்னும் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.